குறித்தும் பாலாறு படுகை குறித்தும் மக்கள் கலந்துரையாடல் அருமையான தலைப்பு நல்ல நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை முறைப்படுத்தி நெறிப்படுத்தியிருக்க வேண்டும். காரணம், ஆறுக்குள் செல்ல வேண்டிய வெள்ளங்கள் ஊருக்குள் சென்று மழை ஒரு ஆபத்தாக மனிதர்களும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய நீர் மேலாண்மை தோற்று போயிருக்கிறது. வறட்சியும் வெள்ளத்தையும் ஒரு சேர இயல்பாக எதிர்கொள்கின்ற ஒரு ஆற்றலை ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல, அரசு மட்டுமல்ல, அனைவருமே பழகிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம். இளங்கோ வழிகள் சொல்லுவார், மழை வானம் விட்டம் என்பார். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற மழையை புனிதப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு மழை வெள்ளத்தை அதை முறைப்படுத்த முடியாமல் ஒரு நீர் மேலாண்மை தெரியாமல் இன்றைக்கு மழையை ஆபத்தாக மனிதர்கள் எதிர்பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம். நிறைய நண்பர்கள் பேசின நிறைய ஆர்வம் நிறைய கருத்துக்கள் சொல்ற வராங்க. நல்ல கருத்துக்கள், இயற்கையை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆறுகளை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாட்டில் பாலாறு மட்டும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது. ஆட்சியாளர்களின் தவறான பொருளாதார கொள்கைகளாலும் அவர்களுடைய அரசியல் கொள்கைகளாலும் இன்றைக்கு இயற்கை சூறையாடப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது மனிதர்கள். முதலில் மனிதன் இயற்கையை புரிந்து கொள்ள தவறுகிறார். இயற்கையின் எல்லை எதுவென்று தெரியாமல் அந்த எல்லையை கடந்து போய் கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போல் இயற்கைக்கும் ஒரு எல்லை உண்டு, அதை கடந்து விட்டார் மனிதன். எனக்கு முன்னாலே பேசினார் ஒரு நண்பர் கூட, இயற்கை சூறையாடப்படுகிறது, முதலாளிக்கும் லாபவெறி என்றெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு மாற்றி சொன்னார். முதலாளித்துவத்துடைய கோரவெறி, அதன் லாபவெறி, இது இந்த நாட்டிலே மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு அதனுடைய கோரக்கணக்கள் இயற்கையின் மீது நீளும் என்று சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. உலகமயம் வணிகத்தை மட்டும் பரவலாக்கவில்லை, இன்றைக்கு உலகத்தில் நோய் தொற்றுகளை பரவலாக்கி இருக்கிறது. எந்த நாடும் குறைந்தது கிடையாது. பருவநிலை மாற்றங்கள் குறித்து வாய்ப்பிலேயே பேசுகிறார்கள். இந்த பருவநிலை மாற்றத்தை குறித்து பேசுவதற்கு இந்த நாடுகளுக்கு தகுதியே கிடையாது. அதிகமான கார்பன்களை கைகள வாயில் இந்த உலகத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்தை வறட்சியிலும் வெள்ளத்திலையும் சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் இருந்து இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இயற்கையை நேசிக்கின்ற ஒரு தன்மை ஏற்பட வேண்டும். இயற்கை என்பது தன்னை பாதிக்கின்ற ஒட்டுமொத்த உயிரினத்தையும் அழித்துவிட்டு மீண்டும் தன்னை புத்துணர்வோடு புதுப்பிக்க கொள்ளும் ஆற்றலுடைய இயற்கை. அந்த இயற்கை புரிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு கொள்ளை நோய்களை எதிர்பார்க்கின்றோம். இன்னும் மீண்டும் மிகப்பெரிய பேரிடர்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு அருமையான நிகழ்ச்சி. இதிலே அதிகம் பேச வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.